சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான இன்று தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற 25 தேசிய இளைஞர் தின விழாவை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். இளைஞர்களின் சக்திதான் நாட்டின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று தேசிய இளைஞர் விழா கொண்டாடப்பட்டது. புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் கலந்து கொண்டு தேசிய இளைஞர் தின விழாவை தொடங்கி வைத்தார். விழாவின் போது பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபம் மற்றும் ஆத்ம நிர்பா பாரத் திட்டத்தின் கீழ் உலகத்தரம் வாய்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்சார் தொழில்நுட்ப மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் மாறுபட்ட கலாச்சாரங்களை ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அம்சத்தின் கீழ் ஒருங்கிணைப்பது இந்த விழாவின் நோக்கமாகும். இந்த நிகழ்ச்சியில் எனது கனவு இந்தியா, இந்திய சுதந்திர போராட்டத்தின் அறியப்படாத வீரர்கள் பற்றிய கட்டுரைகளையும் பிரதமர் வெளியிட்டார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் மகத்தான இருபெரும் சக்திகளாக இளைஞர்களின் சக்தியையும் இந்திய ஜனநாயகத்தையும் உலகம் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தான் உந்து சக்தியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். விஸ்வனே இஸ் பாத் கோ மானா ஹை கி ஆஜ் பாரத் கே பாஸ் தோ அசீம் சக்தியா ஹை. ஏக் डेमोग्राफी और दूसरी डेमोक्रेसी. जिस देश के पास जितनी युवा जनसंख्या है उसके सामर्थ्य को उतना ही बड़ा माना जाता है, उसकी संभावनाओं को उतना ही व्यापक माना जाता है. लेकिन भारत के युवाओं के पास डेमोग्राफिक डिविडेंड के साथ साथ लोकतांत्रिक मूल्य भी है, उनका डेमोक्रेटिक डिविडेंड भी अतुलनीय है. சுவாமி விவேகானந்தர் போன்றவர்கள் இந்தியாவின் பெருமையை உலகம் அறிய செய்தார்கள் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக இளைய சமுதாயம் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளில் தாம் அவருக்கு தலைவணங்குவதாகவும் இது அமிர்த பெருவிழா ஆண்டு மட்டுமின்றி ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்த நாள் மற்றும் சுப்பிரமணிய பாரதியின் 100வது நினைவு ஆண்டு ஆகும் என்றும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். श्री अरविंदो की 150वीं जन्म जयंती मना रहे हैं और इस साल महाकवि सुब्रमण्य भारती जी की भी 100वीं पुण्यतिथि है. इन दोनों मनुष्यों का पुडुचेरी से खास रिश्ता रहा है. ये दोनों एक दूसरे की साहित्यिक और आध्यात्मिक यात्रा के साझेदार रहे हैं. सो द नेशनल यूथ फेस्टिवल बीइंग हेल्ड इन पुडुचेरी इज डेडिकेटेड टू दिस ग्रेट सन्स ऑफ मदर इंडिया. விவேகானந்தர் கண்ட கனவினை நனவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தை புகுத்தி ஒன்றுபட்ட பாரதம், வலிமையான பாரதம் என்ற ஒரே பாதைக்கு அழைத்துச் செல்வதே தேசிய இளைஞர் விழாவின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், இளைஞர்களின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களினால் கோடிக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வில் தற்போது ஒளி ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். हम सब के लिए जहां एक और स्वामी विवेकानंद जी प्रेरणा स्रोत है, उनके जीवन से बहुत कुछ सीखने को मिलता है, वहीं भारत की आवाज को बुलंद, भारत का संदेश उन्होंने दुनिया भर में दिया. और दुनिया भर में जहां एक और भारत की छवि को सुदृढ़ करने का काम किया, वहीं पर शिथिल पड़े हुए देशवासियों को जगाने का काम भी और उनकी क्या जिम्मेदारियां उसको काम भी किया. விழாவில் மத்திய அமைச்சர் பானு பிரதாப் சிங் வர்மா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.